அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? இப்போ சிலது வந்து அறிவியல் சொன்னால் உடனே ஏற்றுக்கிடுவாங்க, ஆன்மீக கருத்துக்களை அப்படி சுலபமாக ஏற்றுக்கிட மாட்டாங்க. இதில் அறிவி ஆன்மீகத்தை பொறுத்தளவில் அந்த மதம் அந்த மதம் அந்த தத்துவம் அந்த தத்துவம்னு சொல்லி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அறிவியலை பொறுத்தளவில் அப்படியெல்லாம் பேர்பாடுகள் கிடையாது. அறிவு நிரூபித்து காட்டப்பட்ட அறிவியல் கருத்துக்களை எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரிலே பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் பாகுபாடுகள் நிறையா இருக்குது. என்னுடைய மதத்தில் எப்படி சொல்லியிருக்கு, உன்னுடைய மதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்ன மாதிரி வந்துடுறாங்க. இப்போ உண்மையால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மீகமே வந்து அது ஒரு வகையான அறிவியல் தான். அந்த அறிவியலை வந்து நம்பிக்கை பூர்வமாக நம்பிக்கை அனுசரித்து கொடுக்குற ஒரு தன்மை வரும் பொழுது தான் அந்த நம்பிக்கை வந்து, ஏன்னா இவங்களுக்கு அறிவியல் ரீதியாக சொன்னால் புரியாதுங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கை அடிப்படையில் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் மனசில் தான் இருக்குது. இந்த மனசை வந்து இப்படி வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிடணும், மனதில் இந்த எமோஷன் இருந்தால் நல்லது, இந்த எமோஷன் இருந்தால் மோசமானது, மனசை நல்ல எமோஷனோடு வடிவமைக்கணும்னு சொல்லி மனசை வடிவமைக்கிறது சரியே இல்லை, மனசை சுதந்திரமாக விட்டுருங்க சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ இதுக்கு நாங்கள் அறிவியல் ரீதியாக சில அணுகுமுறைகளை கொடுக்குறோம். அந்த மனசை பிடிச்சு வைக்கிறதுனால தான் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்கிற மாதிரி நிறையா விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறோம். கொடுத்து அந்த மனசை பிடிச்சு வச்சு மனசை வடிவமைக்கிறது தப்புங்கிறத நாங்கள் புரிய வைக்கிறோம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அந்த மனசை சுதந்திரமாக விட்டுறாங்க. மனசை சுதந்திரமாக விட்டாச்சுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே தான் தேவையில்லாத பிரச்சனைகள், கவலை, பயம், வருத்தம், கோபம் எல்லாமே அங்கே தான் உறைஞ்சி கிடக்குது. இப்போ நாங்கள் அங்கே ஒன்றும் வடிவமைக்க வேண்டியதில்லை, அதை இயற்கையாக விட்டுருங்கங்கும் போது எல்லாம் அடிச்சுட்டு போயிருது, எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருது. அது ஆறு மாதிரி ஓடும்போது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே லிபரேட் ஆகிடுறாங்க, எல்லாருமே சுதந்திரம் ஆயிடுறாங்க. இப்போ இதை வந்து அந்த காலத்தில் இதை எப்படி சொல்கிறது, இப்படி சொன்னான்னு சொன்னால் எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுலாம் புரிய வைக்க முடியாது. ஆனால் அந்த மனதினுடைய கட்டுக்குள்ளே இருந்து விடுபடணும். மனதினுடைய கட்டுக்குள்ளே இருந்து விடுபட்டோம்னா எல்லாருமே வைக்க ஆயிரும். ஆனால் இங்கே என்னென்னு சொன்னால் அந்த மனதுக்குள்ளினுடைய கட்டுக்குள்ளே இருந்து விடுபட வைக்கிறதுக்கு எப்படிங்கிறது தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா வந்து உடலையும் மனசையும் கடந்த ஒன்று, இறைவன்னிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மனதையும் நம்ம உடல் மனம் இதெல்லாத்தையும் கடந்த ஒன்று. அதனால் நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை உங்களுடைய அணுகுமுறையை இறைவனை நோக்கி ஆன்மாவை நோக்கி நீங்கள் திரும்பணும், நீங்கள் அங்கே நோக்கி திரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்குங்கிற மாதிரி எதை ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் மனம் கடந்த, அனுபவம் கடந்த, உடல் கடந்த ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவனத்தை அதை நோக்கி திருப்பும் பொழுது எது முக்கியமாகுதுன்னு சொன்னால் உடல் மனம் கடந்த ஏதோ ஒன்று முக்கியமாகிருது. இப்போ இதனுடைய விளைவாக என்னன்னு சொல்லி சொன்னால் உடல் உணர்வும் மன உணர்வும் புறக்கணிக்கப்படுது. இப்போ நம்ம அணுகுமுறையில் என்னென்னா மன உணர்வுகளை புறக்கணிக்கிறது தான் முக்கியமானதாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மன உணர்வை புறக்கணிக்கும் பொழுது அந்த மன உணர்வுகளே பிரவாகமாக மாறிடுது, ஒரு லிபரேட்டட் ஆகிடுது, ஒரு 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 பிரவாகமாக போகக்கூடிய ஒரு ஆறாக மாறிடுதுங்கிறது தான். அப்படி மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல நிலைக்கு போயிடும். இப்போ இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மனசினுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். இப்போ இதை வந்து அவங்க எப்படி சாதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இறைவனையும் ஆன்மாவையும் சுட்டி காட்டி நம்ம கவனத்தை மனங்கடந்த ஒன்றது ஒன்றை சுட்டி காட்டி நம்ம கவனத்தெல்லாம் மனசிலிருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. ஒரே விஷயந்தான், அவங்க ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அறிவியல் அடிப்படையில் சொல்கிறோம்.
அறிவியல் அடிப்படையில் சொல்லும் பொழுது நம்ம நாமளே தர்க்கரீதியாக புரிஞ்சு விளங்கிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோடு சொல்லும் பொழுது இது அறிவியலாக மாறிடுது. அந்த அறிவியலாக சொல்லும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி அறிவியல் ரீதியாக விளக்கி கொடுக்க முடியாது. இப்போ ஜெனரலாக சொல்லும் பொழுது மனங்கடந்த ஒன்று மேலே அவங்க மனசை வைங்கன்னிட்டு நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசினுடைய அனுபவங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் அந்த காலத்து அணுகுமுறை அப்படி தான், எல்லா பொறுப்பையும் இறைவன் பார்த்துக்கிடுவான், எல்லாத்தையும் இறைவன்கிட்ட விட்டு நீங்கள் சரணடைங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து சில இதுகள்லாம் இப்போ நாமளுமே அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி சொன்னால், நமக்கு இப்போ நமக்கு சொல்லப்போனான்னு சொன்னால் நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியலைங்கும்போது அதை பற்றி தப்பாக நினைப்போம், நாளைக்கு மோசமாக எதுவும் நடந்துருமோ, நம்மளுக்கு பாதிப்பாக எதுவும் நடந்துருமோன்னு சொல்லி இந்த எதிர்காலத்தை பற்றி பயப்பட்டுகிட்டே இருப்போம். உண்மையில் எதிர்காலங்கிறது நிச்சயம் இல்லாத ஒன்று. நாளைக்கு வந்து இந்த மோசமானதாக நடக்குங்கிறது என்ன நிச்சயத்தில் சொல்ல முடியும்? ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு வந்து மோசமாக எதுவும் நடக்குமோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னால் நாளைக்கு நல்லதாக நடக்கும்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். ஆனால் மோசமாக நடந்துடும்னு சொன்னால் நாம் ஆமாம் நடந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கு நல்லதாக நடக்கும்னு சொன்னால் நம்ம தைரியமாக இல்ல மாட்டோம், மோசமாக நடந்ததுன்னா பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நாளையினுடைய அம்சத்தை வந்து நம்மகிட்ட நம்மளை அப்புறப்படுத்திட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாளையை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கோட்டை விட்டுருவோம். அப்போ அதெல்லாம் என்னென்னு சொன்னால், எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு சரணாகதியை வந்து அந்த காலத்தில் போதிச்சாங்க. எல்லாம் அவன் பொறுப்பில் விட்டு எல்லாம் நடக்கும் நீட்டு சொல்லும் பொழுது அது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கையாக இருந்தாலும் உண்மையிலே நம்மளை காப்பாற்றுது, நம்முடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ இதை நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லலாம். அறிவியல் பூர்வமாக சொன்னாலும் கூட நாளையை பற்றி நாளை நீட்டுலாம் ஒன்றும் இப்போ ஒன்றுமே கிடையாது, இப்போ இருக்கிறதான் உண்மை, நாளைங்கிறதே பொய் நீட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிடுறது கஷ்டம். உண்மையில் அதை ஏற்றுக்கிட முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் உண்மை, நம்ம எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அதுதான் உண்மை, அதைத்தான் நம்ம நல்ல முறையில் ஃபேஸ் பண்ணணுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த அறிவியலை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டுறதுக்கு தயாராக இல்லைங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தான் சில நம்பிக்கைகளை சொல்லி தான் நம்ம அதை இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் உண்மையிலே வந்து அந்த நம்பிக்கைகளாக கொடுக்கப்பட்ட ஆன்மீகம் கூட அதனுடைய பின்னணியில் ஒரு அறிவியல் இருக்குது. அந்த அறிவியலை பேஸ் பண்ணி தான் அந்த நம்பிக்கையே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உண்மையிலே ஆன்மீகங்கிறதே ஒரு அறிவியல் தான். அந்த நம்பிக்கைகள் அத்தனையுமே கூட ஒரு அறிவியல் உண்மை தான். அதனால் நம்ம வந்து மொத்தத்தில் நாம் வந்து ஒரு நிம்மதியாக வாழணும். இதுக்கு வந்து அறிவியல் உதவி பண்ணாலும் ஓகே, ஆன்மீகம் உதவி பண்ணாலும் ஓகே, நம்முடைய வாழ்க்கை வந்து சிக்கல்